ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலில் இருந்து சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கும் சரி ரிவைஸ் பண்ணுறதுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தமிழ் விடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் விடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத பிள்ளை தமிழ்விடு தூது நூலை பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்விடு தூது நூலை பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்விடு தூது நூலில் உள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ்விடு தூது நூலில் உள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ்விடு தூது சிற்றிலக்கியம் வகையை சார்ந்தது தமிழ் விடு தூது சிற்றிலக்கியம் வகையை சார்ந்தது மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணுறுத்தி பாடுவதாக அமைந்த நூல் தமிழ் விடுதூது மதுரை சொக்கநாதர் மீடு காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல் தமிழ் தமிழின் வண்ணங்கள் மொத்தம் நூறு தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் முத முதல்ல பதிப்பிச்சவரும் சரி பதிப்பிச்சவரும் சரி ஊவே சாமிநாத ஐயர் தான் ஊவே சாமிநாத ஐயர் தலைவன் தலைவியர்குள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு பாடப்படுவது தூது தலைவன் தலைவியர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு பாடப்படுவது தூது தூதி என்பதன் வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் தூதி என்பதன் வேறு பெயர்கள் இலக்கியம் தமிழ் விடு தூது நூலில் மூன்று குணங்களை பெற்றவர்களாக கூறப்படுபவர்கள் தேவர்கள் தமிழ் விடு நூலில் மூன்று குணங்களை பெற்றவர்களாக கூறப்படுவது தேவர்கள் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையோய் இதில் நூறு வண்ணங்களை உடையதாக கூறப்படுவது தமிழ் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையோய் இதில் நூறு வண்ணங்களை உடையதாக கூறப்படுவது தமிழ் ஒழியா வனப்பு எட்டு உடையாய் இதில் வனப்பு என குறிப்பிடப்படுபவை அம்மை ஒழியா வனப்பு எட்டு உடையாய் இதில் வனப்பு என குறிப்பிடப்படுபவை அம்மை வனப்பின் வகைகள் மூன்று வனப்பின் வகைகள் மூன்று செவிக்கு விருந்தளிக்கும் சுவைகள் ஒன்பது செவிக்கு விருந்தளிக்கும் சுவைகள் ஒன்பது தாமசம் என்பது சோம்பல் தாழ்மை தாமசம் என்பது சோம்பல் தாழ்மை முற்றும் உணர்ந்த தேவர்கள் பெற்றுள்ள குணம் மூன்று முற்றும் உணர்ந்த தேவர்கள் பெற்றுள்ள குணம் மூன்று தமிழ் வீடு தூதுநூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது மதுரை சொக்கநாதர் தமிழ் வீடு தூதுநூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது மதுரை சொக்கநாதர் தமிழ் விடு நூலினுடைய பாட்டுடை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் மதுரை சொக்கநாதர் தான் சந்து இலக்கியம் எந்த பாவகையால் இயற்றப்படுகிறது சந்து இலக்கியம்னாலும் தமிழ் விடு தூதுநூலும் ஒன்று தான் கலிவெண்பா கலிவெண்பா வாயில் இலக்கியத்தில் எத்தனை பொருள்கள் தூது விடுவதாக பாடப்படுகின்றன பத்து வாயில் இலக்கியத்தில் எத்தனை பொருள்கள் தூது விடுவதாக பாடப்படுகின்றன பத்து தூது நூலில் குறிப்பிடப்படும் தமிழுக்குரிய நூறு வண்ணங்களுள் முதலில் அமைந்துள்ள வண்ணங்கள் அகவல் தூங்கிசை இடை மெல்லிசை அகவல் தூங்கிசை இடை மெல்லிசை இது மூணு தான் வந்து தூது நூலில் குறிப்பிடப்படக்கூடிய தமிழுக்குரிய நூறு வண்ணங்களில் முதலில் அமைஞ்ச வண்ணங்கள் தமிழ்விடு நூலில் குறிப்பிடப்படும் தமிழுக்குரிய நூறு வண்ணங்களுள் ஈற்றில் அமைந்துள்ள வண்ணம் இடைமெல்லிசை தமிழ்விடு தூது நூலில் குறிப்பிடப்படும் ஐந்து வண்ணங்கள் வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை தமிழ்விடு தூது நூலில் குறிப்பிடப்படும் ஐந்து வண்ணங்கள் வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே இதில் குறிப்பிடப்படும் சிந்து என்பது எதை குறிக்கிறது ஒரு வகை இசைப்பாடல் திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே இதில் குறிப்பிடப்படும் சிந்து என்பது எதை குறிக்கிறது ஒரு வகை இசைப்பாடல் சிந்தாமணியாய் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து மணி சீவக சிந்தாமணி என்னும் நூல் ரெண்டு பொருளில் வரும் மணி சீவக சிந்தாமணி என்னும் நூல் வந்து சிந்தாமணியாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குறிப்பிடப்படும் சிற்றிலக்கியங்கள் அந்த சிற்றிலக்கிய வகைகள் குரம் பல்லு தமிழ் விடு நூலில் கூறப்படும் சிற்றிலக்கிய வகைகள் குரம் பல்லு திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்தூது திறமெலாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் விடுத்தூது நாற்கரணம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாற்கரணம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்